நிறைய பேர் பாக்குறல கமிட்டடா ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. நீ மட்டும் தனியா இருந்தா நாங்க தனியா சுத்த மாட்டோம். என் ஃப்ரெண்டோட சுத்துவோம், அவங்க பையனோட சுத்தாங்க, நான் பொண்ணோட சுத்துவோம். அதுதான் நீ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒண்ணும் கிடையாது. சோ நீங்க சேம் அதேதான் ப்ரோ, எப்பவுமே என் கூட தான் சுத்திட்டு இருக்கு. நானும் இது கூட தான் சுத்திட்டு இருக்கு. ஜாலியா தான் இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவு அப்ப கல்யாணம் பண்ண மாட்டோம். இது கூட ஜாலியா இருக்கு. ஆமா ஜாலியா இருக்கலாம். ஏ அப்படி இல்ல இல்ல இல்ல, பண்ண பிரிச்சு விட்டுருவேன். நான் பண்ணிப்பேன் ப்ரோ. அதெல்லாம் லவ் ஜேனி, உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வருதுன்னா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கு? ரிஜெக்ட் தான் ப்ரோ. ஏன் ரிஜெக்ட்? அலை லவ் பண்ணேன், விட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் இல்லை லவ்ல. லவ்லயே இன்ட்ரெஸ்ட் இல்லை லவ்ல. ஒரு வாட்டி தான் அப்படி நடந்துச்சு. இந்த வாட்டி ஒரு வேலை நான் ஒரு நல்ல பொண்ணா வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா வேலை நம்ப முடியாது ப்ரோ. அவங்களும் நல்ல பொண்ணு நினச்சி லவ் பண்ணேன், விட்டு போயிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால மேபி வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஒரு பொண்ணு அவனை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறா, கட்டினா உன்னதான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுதுன்னா என்ன பண்ண? ஆஹா இல்லை ப்ரோ, இல்லை இன்ட்ரெஸ்ட் லவ்வே இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோ தான். லவ்வே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நீ லவ் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் லவ் பண்ணியிருப்பேன். பட் அது பிரேக் ஆகும்போது எப்படி இருந்தது? கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ நான் உங்களை மிஸ் பண்ணுறோமே அந்த மாதிரிலாம் தோணியிருக்கேன். ஆ நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அந்த மாதிரி டைம்லாம் அந்த டைம்ல என்ன பண்றது? கஷ்டமா தான் ஸ்டேட்டஸ் போட்டு ஃபீல் பண்ணிக்க வேண்டியது. அதான் வேற எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ஜோடியை பார்த்துட்டுனா என்ன பண்ணுவோம்? பிரிச்சு விட்டுருவேன். என்ன பண்ணி பிரிச்சு விட்டுருவோம்? பேசினாலே பிரிஞ்சிருவாங்க. பேசினாலே பிரிஞ்சிருவாங்க. கொஞ்சம் ஃபெமினிசம் பத்தி அப்படியே போறாங்களா? வா போலாம் அப்படி சொல்லிட்டு கை பச்சன் கூட்டணும். சரி வேலண்டைன்ஸ் அன்னைக்கு நீ சிங்கிளா கம்ப்ளீட் ஆ ஃபர்ஸ்ட் சொல்லு. சிங்கிள். நீ சிங்கிள்னா இப்ப வேலண்டைன்ஸ் அன்னைக்கு உனக்கு ஒரு ப்ரப்போசல் வந்தா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இருக்க கடுப்புல எதுக்கு அது வேற? ஏன் கடுப்பு? அவ்வளவு கடுப்பியா? அவ்வளவு கடுப்புனா ஏன் நிறைய இருக்குல்ல? எதுக்கு நிறைய இருக்கா? வாட் டு யூ மீன்? ஏன்டா அவ்வளவு வருத்தெல்லாம் பேசுற அளவுக்கு என்ன? எதனா அடிபட்டியா? என்ன அடிபட்டு தான் பிரதர் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, இப்ப பாக்கும் போது தெரியாதா போஸ்ட் பண்றாங்க, நம்மளுக்கு எல்லாம் பண்றாங்களான்ற அளவுக்கு யோசிக்கிறேன். ஓகே சொல்லியா? நான் பழகி கூட பார்த்தது இல்ல பிரதர். நீயும் ப்ரொபோஸ் பண்ணா அப்படி தெரியணும் ஃபர்ஸ்ட். தெரிஞ்சாதானே தெரியல. வந்தா ஃபர்ஸ்ட் ஷாக்கா தான் இருக்கும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவேன். பட் இப்போதைக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. வந்து சொன்னாலும் இல்ல வேண்டாம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்ல அவ்வளவுதான். வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி எதுக்கு தேவையில்லாம பண்ணி கஷ்டப்படணும்? அக்செப்ட் பண்ண மாட்டேன். மேரேஜ் பண்ண முடியுமான்னு யோசிப்பேன். இல்ல முடியாதுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேன். மொத்தம் ப்ரொபோஸ் பண்ணும்போது எப்படி மேரேஜ் பண்ண முடியுமான்னு யோசிப்பேன். ப்ரொபோஸ்னா லவ் தான் ப்ரொபோஸ் பண்றாங்க. எண்டு வந்து கல்யாணமா தானே இருக்கும். அது பண்ண முடியுமா முடியாதான்னு யோசிப்பேன். முடியாதுன்னா அப்பவே இல்ல செட் ஆகாது வேணாம். எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க? இவனை கல்யாணம் பண்ண முடியும் முடியாது? அவங்க கேரக்டர் அந்த சில விஷயம் எல்லாம் இருக்கும். இந்த சில விஷயம் எல்லா விஷயமும் தான். எந்த விஷயம் தெரிஞ்சு பண்ணுங்களா? பசங்க நாளை பின்ன ப்ரொபோசல் பண்ண வந்தா தெரிஞ்சு பண்ணுங்க. இந்த விஷயம் இருக்கணும் போல. அதெல்லாம் வராது ப்ரோ, வராது. ஒரு விஷயத்தை எதுக்கு என்ன ப்ரோ பண்ண போறோம்? கல்யாணம் பண்ண போறோம். கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி லவ் பண்றது எதுக்கு? ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், கரெக்டா இருக்கணும். அதுக்காண்டிதான் வந்து நம்ம லவ் அப்படின்ற ஒரு என்ன லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதுக்காக தான் பண்றோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம சில நேரத்துல வந்து போயிட்டு அதுக்கு எதுக்கு தேவையில்லாம லவ் பண்ணணும்? சும்மாவே இருக்கலாமே. காண்டா இருக்கும் ப்ரோ. சரி கல்யாணம் பண்ணினா சரி, அந்த அளவுக்கு தான். வேலண்டைன்ஸ் டே உங்க லைஃப்ல கொண்டாடுறது இல்ல? இல்ல ஒரு வாட்டி கூட இல்ல. என்ன ஒரு வாட்டி கேட்டாலும் இல்ல. இல்ல தான் ஆசை ஆசை வந்ததுக்கா நம்ம கொண்டாடணுமே அப்படினு. சோ அப்ப இந்த வேலண்டைன்ஸ் டே சும்மா இருக்குமே, உடுங்கனே ஏன் இப்படி பண்றீங்க? அப்ப கமிட் ஆனவங்க சந்தோஷமா இருக்க மாட்டானே நினைக்கிறியா? அது வந்து உங்களுக்கு பொறுத்து, எனக்கு தெரியாது. கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணுங்க. ஒரு கமிட் ஆனவங்க தான் உங்களுக்கு அவங்க இடே. அப்ப இப்ப நீங்க கேட்டிங்கன்னு வெச்சுக்கோங்களா, அவங்களே பிரிஞ்சிருவாங்க. அவ்வளவுதான், உடுங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேவே அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப ஓரளவு உங்களுக்கு இந்த பிளான் இல்ல? இப்படிதான் ஜாலியா இருக்கலாம்.
அப்ப லவ்லாம் வேணாமா? வேணாம் ப்ரோ, லவ்லாம். நீயும் வந்து ஒரு மாதிரி ட்ரூ லவ்வோட தான் லவ் பண்ணிருப்ப. எதனால ப்ரோ கப்பா? இது சொல்ல, மேல பிடிக்கல வேற லவ் பண்ண சொல்லிட்டா அதுக்கு மேல நான் பேச முடியல. அவ இந்த ஊர்ல இல்ல, கிருஷ்ணகிரி போயிட்டா. சோ அதனால எது பண்ண முடியல. ஆனா ட்ரை பண்ணிருக்கீங்களா பேசணும்ட்டு? ட்ரை பண்ண ப்ரோ, 1 வருஷமா ட்ரை பண்ண ப்ரோ. பிரேக்கப் ஆயி 1 வருஷம் ட்ரை பண்ண, பேசுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தான் லவ் அப்படி இன்ட்ரெஸ்ட் போயிச்சு. இப்ப லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒருவேளை உன்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பயங்கரமா ப்ரோபோஸ் பண்ணிட்டான். பண்ணிட்டோம் ப்ரோ ஃபர்ஸ்ட், அப்புறம் பாத்துக்கலாம். வரட்டும். சரி, ஒரு இமேஜினேஷன் தான் நடக்குமா டவுட் தான். ஒருவேளை நடந்துருச்சுன்னா? நடந்தா பாக்கலாம் ப்ரோ. அப்பலாம் யாருமே வந்து ப்ரோபோஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு? ஒருவேளை பண்ணிட்டாங்கனா என்ன பண்ணுவேன்னா? பண்ணா பாக்கலாம் ப்ரோ. நான் சுடுறேன். ஒரு சூல இருக்கால அப்புறம் எதுக்கு பண்ணுவீங்க? இப்பவே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி ப்ரோபோஸ் பண்ணா இப்பதான் நல்லா தான் இருக்கும். தெரியல, மேபி யோசிக்கலாம், இல்ல டைம் கொடுங்க அந்த மாதிரி கேக்கலாம். நான் வந்து உடனே சொல்லுங்க அப்படிங்கற மாதிரி. இல்ல, அப்படிலாம் எப்படி சொல்ல முடியும்? உடனே எல்லாம் நமக்கும் இன்ட்ரஸ்ட் இருந்தா தான் உடனே ஓகே எப்படான்னு வெயிட் பண்ணலாம். திடீர்னு வந்து சொன்னா கண்டிப்பா இல்ல. லவ் பண்ணலாம் ஆசையே இல்லையா? ஆசைலாம் இல்ல. பசங்களா ஜாலியா சுத்தினுலாம். லவ்லாம் வந்தா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். அதனால லவ்லாம் பண்ண மாட்டேன். ஆனா பசங்களே லவ் பண்ற பசங்களா இருப்பானுங்களா ஃப்ரெண்ட்ஸ்லயே? அப்ப அவங்க எல்லாம் பார்த்தா அவங்க ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம சேர்த்து விட. ஹெல்ப் பண்றதோட போதும். அவ்வளவுதான், போதும். இதெல்லாம் வேற எதுவும் பண்ண மாட்டேன். மேரேஜ்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான். லைஃப்ல லவ்வே கிடையாது. யாராவது நம்மளுக்கு ஏத்த மாதிரி யாராவது வந்தா பண்ணிடலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி எந்த மாதிரி வேணும்? ஸ்டைலா, நம்ம கேரக்டர் ஏத்த மாதிரி, ஃபியூச்சர்ல கச்சதுன்னா. ஒரு பொண்ணுனா இந்த கேரக்டர்லாம் இருந்தா ஓகேப்பா எனக்கு அப்படின்னா என்னென்ன விஷயம்? பிராங்கா இருக்கணும், ஜாலியா ஓப்பனா பேசணும். சும்மா இந்த பெஸ்டி இதெல்லாம் வச்சுலாம் பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசணும். ரியாக்ஷன் இப்போ இருக்கும்ல, ஒன்னு ப்ரொபோசல் வந்தா வேணும்னு சொல்லணும், இல்ல வேணாம்னு சொல்லணும். வேணாம்னு சொல்லணும்னா எதனால வேணாம்னு? பிடிச்சிருக்காது. பிடிச்சிருக்காது. உனக்கு பிடிக்கிற மாதிரி பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிட்டான். அப்ப என்ன பண்ணு? அப்பயே வேணாதான். அதான் ஏன் லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? லவ்ல இன்ட்ரெஸ்ட் எத்தனை ரெண்டு பேரும் பிரிச்சிருப்பேன். யாருன்னே தெரியல. இது இப்பதான் சும்மா ஆரம்பிச்சிருக்கேன். ரெண்டு பேரும் பிரிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை ப்ரோ. சும்மா ஒரு ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொன்னாலே போதும். நமக்கு பிடிச்சவங்களா இருந்தா அந்த மாதிரி இருந்தா போதும். அவங்களுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருந்து வந்து சொன்னா இம்ப்ரெஸ் ஆனா போதும். அவ்வளவுதான். ஏதோ டிஃப்ரெண்டா பண்ணா நல்லா இருக்கும். மேபி இப்போ என் எஜமான என்ன பிடிச்சிருந்தா எனக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சு அதை வாங்கிட்டு வந்து சொன்னா நல்லா இருக்கும். ஒரு வாட்டி அடிபட்டோம், ஒருவேளை இந்த வாட்டி உண்மையாவே ஒரு பொண்ணு வந்ததுன்னா? அப்பெல்லாம் யோசிச்சேன் ப்ரோ, அப்பெல்லாம் தான் யோசிச்சேன். பட் தோணல, சொல்ல முடியாது. சப்போஸ் அவங்க சிச்சுவேஷன், என் வீட்டு சிச்சுவேஷன் செட் ஆகாது. சோ அதனால லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு மாதிரி என்னதான் பயங்கரமா ப்ரோபோஸ் பண்ணாலும் வேணான்றது. வேணா ப்ரோ, ஜாலியா பேசுறமா அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரூ லவ்னா கேரக்டர், ரெண்டு பேருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுதான் எவ்வளவு சண்டை வந்தாலும் எவ்வளவு ஃபைட் வந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ட்ரஸ்டா இருக்க மாதிரி இருக்கணும், உண்மையா இருக்கணும். உண்மையா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்னு அவங்க ஓப்பனா சொல்லிட்டா ஓகே. அதை மறைச்சி போய் சொல்லி அதனால தானே நிறைய பிரேக் ஆகுது. இதுக்கு முன்னாடி ப்ரொபோசல் வந்திருக்கா? இல்ல.
உன்ன பொறுத்தவரைக்கும் லவ் நைன் லவ்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேர், நம்மளுக்கு எல்லாத்தையும் கேர் டேக் பண்ணி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அந்த மாதிரி இருக்கிறது தான் லவ். எந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணா நீ உடனே ஓகே சொல்லு? சிம்பிளா பண்ணாலே எனக்கு ஓகே தான் பிரதர். நார்மலா நீ எங்கட வந்து எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ சொன்னாலே நான். ஆனா பொண்ணுங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண என்னெல்லாம் பண்ண நினைப்ப? உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும், லைட் போட்டு பட்டாசு ஓகே எடுத்து வீடியோல டான்ஸ் கீஸ் ஆடி அந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணா அவங்களுக்கு பிடிக்கும். இது அப்புறம் உன் ஃப்ரெண்ட்லாம் லவ் பண்ணவங்க சொல்லாம தான் சுத்துவாங்க போல. கண்டுபிடிப்போம்ல என்ன பிச்சி பிரிச்சு விட்டு அதாலே பாப்போம். சரி வாத்தங்க லவ் பண்றாங்க எப்படி கண்டுபிடிப்போம்? அவங்களோட ஃப்ரெண்ட் பேசுறது மெசேஜ் பண்றது அதுலயே தெரிஞ்சிரும் ப்ரோ. அப்ப ஓரளவு வந்து இந்த ஃபெப் 14 வந்து உங்களுக்கு ப்ரொபோசல் வந்தா அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? ஆமா பண்ண மாட்டோம். சுத்து வருதா பாருங்க நான் ஒண்ணு வராதுன்னு. ஒருவேளை வந்துருச்சு. வந்தா பாத்துக்கலாம் ப்ரோ. வந்தா நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். அப்ப நம்பர் கொடுத்து போய்டு. அதெல்லாம் கால் பண்ணி சொல்றேன். அப்ப வந்து நீங்களும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்க?